Hi friends, welcome to Top 7 Tamil. In the video, la vandu 6th new book Tamil la mudal yel irukka line by line questions na paakaporam. Idhu varaiyum pathinga 12th standard line by line questions Tamil la. Adhe maari pathinga 10th standard, 9th standard, 8th standard. Indha 4 standard kuriya line by line questions vandu Tamil la vandu nama ovvoru yela thani thaniya pirichu paathaachu. Ipa 6th vandu nama தொடங்கி இருக்கோம் 6th ல முதல் இயல்ல இருக்க क्वेश्चंस தான் இன்னைக்கு வந்து பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி முதல் இயல்ல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட தமிழ் वीडियोस வந்து நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஓபன் பண்ணி பாத்துக்கங்க இன்னைக்கு உரிய क्वेश्चंस நாம பார்க்கலாம் முதல் இயல்ல பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் தமிழ் கும்மி வளர் தமிழ் கனவு பளித்தது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை மொத்தம் வந்து 5 பாடங்கள் இருக்கு ஒவ்வொரு பாடத்துல இருக்க क्वेश्चंस தான் நாம ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் இயல்ல முதல் பாடம் இன்பத் தமிழ் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலை பாடியவர் எழுதியவர் யார் ஆன்சர் பாரதி தாசன் தமிழுக்கு அமுது என்று பேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து பாரதி தாசன் நிரூமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய நிரூமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் அசதி என்பதன் பொருள் சோர்வு அசதி என்பதன் பொருள் சோர்வு பாரதிதாசனினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் சுப்ரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரத்தினம் சுப்ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் ஆன்சர் பாரதி தாசன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என போற்றப்படுபவர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலை பாடியவர் வந்து கவிஞர் காசி ஆனந்தன் முதல் பாடத்தில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எவ்வாறு இருக்கும் ஆன்சர் அசதியாக நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுதும் போது நிலவென்று என கிடைக்கும் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுதென்று அடுத்ததான் பொருத்துக இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக ஸோ விளைவுக்கு ஆன்சர் வந்து நேர் விளைவுக்கு நேர் அறிவுக்கு தோல் இளமைக்கு வேல் புலவர்க்கு பால் 18th க்வெஸ்சன் அதாவது முதல் இயல்ல 2nd பாடம் தமிழ் கும்மி க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் வந்து கடல் கோள் மேதினினா உலகம் மேதினினா உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை உள்ள பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் போன்ற
நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நீளம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நீளம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் 8 தொகுதிகளாக. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் 8. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். அடுத்ததா ரெண்டாவது பாடத்தில் இருக்க புக்பேக் க்வெஸ்சன்ஸ். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். பொய்யா கற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. அடுத்ததான் L1 மூணாவது பாடம் வளர்த்தமிழ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனித இனம் பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? ஆன்சர் 6000 மேற்பட்ட மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல்களுள் ஒன்று தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு உதாரணம் ஆ, ஏ, ஔ, ந, ஞ என்பது. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, லா போன்றவை. தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ்நாடு எனும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிலப்பதிகாரம். இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் அப்பர் தேவாரம் என்ற நூலில. தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டா என்னும் சொல் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் தேவாரத்தில். சீர்மை என்பதன் பொருள் வந்து ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். திணை என்பது எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. அக்ரிணை என்பது அல் பிளஸ் திணை எனவும் பிரியும். உயர்திணை வந்து உயர் பிளஸ் திணை என பிரியும். ஸோ அந்த அக்கு டிஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது கொடுத்துருக்கு. ஸோ பாகற்காயை பிரித்து எழுத கிடைக்கும் போது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என மூணாக வந்து நம்ம பிரித்து எழுதணும். மூன்று பகுதிகள் வரும். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் ஈக்குவல் டு பாகற்காய். எட்டு தொகை என்பது 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும். ஸோ 8 தொகை நூலும் 10 பாட்டு நூலும் வந்து சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் போன்றவை வந்து அறநூல்கள். பூ ஆனது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 7 நிலைகளை. மா என்ற சொல் எந்தெந்த பொருட்களை தருகிறது? ஆன்சர் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், தூகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பொருட்களில் வரும் சொல் வந்து மா. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் வந்து உண்டு.
எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவம் எவை? ஆன்சர்: துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை செயல் போன்றவை தமிழ் கவிதையின் வடிவம். தமிழின் உரைநடை வடிவங்கள் எவை? ஆன்சர்: கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை. தமிழின் தற்போதைய வளர்ச்சி வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ். ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் வந்து இலை என குறிக்கப்படுது. அதே மாதிரி அகத்தி, பசலை, முருங்கை போன்றவற்றினுடைய இலை பெயர் கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களினுடைய இலை வந்து புல் என குறிக்கப்படுது. நெல், வரகு போன்ற தாவரங்களினுடைய இலை பெயர்கள் வந்து தாள் என குறிக்கப்படுது. மல்லி செடியின் இலை வந்து தலை என குறிக்கப்படுது. சப்பாத்தி கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலை பெயர் வந்து மடல் என குறிக்கப்படுது. கரும்பு, நாணல் போன்றவற்றின் இலை பெயர் தோகை. பனை, தென்னை போன்ற மரத்தின் இலை பெயர் வந்து ஓலை. கமுகு மரத்தின் இலை பெயர் கூந்தல். செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது தமிழ் மொழி. அடிப்படையில் இருக்க வேண்டிய தெரிந்திருக்க வேண்டியது எண்கள். ஸோ அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது, அதாவது தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அதில் பேசிக்காக நம்ம வச்சு படிக்கிறது வந்து நம்பரை வச்சு தான் படிக்கணும். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க, கீழே அந்த நம்பருக்குரிய தமிழ் எழுத்துக்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக, ஒவ்வொரு சொல் நூல்களில் வந்து இடம் பெற்றிருக்கும் முதன் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அது எத்தனாவது பாடலில் இடம் பெற்றிருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். வேளாண்மை என்னும் சொல்லானது இடம்பெற்றுள்ள நூல்கள் வந்து கலித்தொகை, திருக்குறள். கலித்தொகையில் 101வது பாடல்லையும் திருக்குறளில் 81வது குறள்லையும் வந்து வந்திருக்கு இந்த வேளாண்மை என்ற சொல். அடுத்து பார்த்திங்கன்னா, உழவர் என்னும் சொல் வந்து நற்றிணையில் 4வது பாடலில் வந்திருக்கு. பாம்பு என்னும் சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு, 239வது பாடலில் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக, வெள்ளம் என்ற சொல் பதிற்றுப்பத்து நூலில் 15வது பாடலில் வந்திருக்கு. முதலை என்னும் சொல் வந்து குறுந்தொகை நூலில் 324வது பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு. கோடை என்ற சொல் வந்து அகநானூரில் 42வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. உலகம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. இதில் கிளவியாக்கத்தில் 56வது பாடல்லையும் திருமுருகாற்றுப்படையில் முதல் பாடல்லையும் வந்து உலகம் என்னும் சொல் வந்திருக்கு. மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு திருக்குறள். அகநானூரில் 147வது பாடல்லையும் திருக்குறளில் 952வது குறள்லையும் வந்து வந்திருக்கு. ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அகத்திணையல். அகத்திணையல்ல 41வது பாடலில் வந்திருக்கு. அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கலவியல்ல 110வது குறள்லையும் திருக்குறளில் 84வது குறள்லையும் வந்து வந்திருக்கு. உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல் வந்து தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறளில் வந்திருக்கு. மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகையில் 54வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் மற்றும் வேற்றுமை இல்லை 71வது பாடலில் வந்திருக்கு. அடுத்ததான், அரசு என்ற சொல் திருக்குறளில் 554வது குறளில் வந்திருக்கு. செய் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் 72வது பாடலில் வந்திருக்கு. சொல் என்ற சொல் தொல்காப்பியத்திலையும் புறத்திணையிலும் இருக்குது. புறத்திணையில் 75வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. பார் என்னும் சொல் பெரும்பானாற்று படையில் வந்திருக்கு. ஒளி என்ற சொல் தொல்காப்பியத்திலும் கிளவியாக்கத்திலும் கிளவியாக்கம் நூலும் வந்திருக்கு. கிளவியாக்கத்தில் 48வது பாடல் லைனில் வந்திருக்கு. அடுத்ததான், முடி என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் வினை அல்ல.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம். இந்த நூல்களிடம் பெற்றிருக்க எத்தனையாவது பாடல் வரி அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ அடுத்ததான், நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர், கவிஞர் அறிவுமதி. இது பிறந்தநாள் வாழ்த்து பாடல். ஸோ வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என கவிஞர் அறிவுமதி வந்து இயற்றியிருக்காங்க. இயற்றியவர் யார்? பேக் க்வெஸ்சன்ஸ், தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை, இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இட பிளஸ் புறம், சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது சீர் பிளஸ் இளமை, சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம், கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கணினி தமிழ், தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார், மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. நிரப்புகம், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் எதன் அடிப்படையில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும்? அந்த கணினினா எண்கள் அடிப்படையில். L1 அடுத்த பாடம் கனவு பழித்தது க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறிய நூல், முதலில் கூறிய நூல் ஏது? ஆன்சர், தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர், அவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது? ஆன்சர், பதிற்று 10. சிராமின் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு? ஆன்சர், நச்சினை. பார்த்தீங்கன்னா மருத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த நூல், அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி செயல்கள்லாம் எந்த நூல்லே வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் கலிலியோ. நிலம், தீர், நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அதலின் என்ற பாடல் வரி தொல்காப்பியத்தில் இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரி இது ஐம்பூதங்களும் இடம்பெற்றிருக்கும். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எமிலி எலிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கார் 40. அதாவது கடல்லிருந்து நீர் ஆவியாகி மீண்டும் மலையாக பொழியுது அப்படின்றத அந்த வரிக்குரிய அர்த்தம். நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர், பதிற்று 10. கோட்டு சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் என்ற பாடல் வரி நச்சினையில் இடம்பெற்றிருக்கு. தினை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர், கபிலர். தமிழ் பயின்ற குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். தமிழ் பயின்ற இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யார்? ஆன்சர், சிவன். L1 அடுத்த பாடம் கடைசி பாடம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து. உயிருக்கு முதன்மையாவது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படுவது வந்து உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்கள் 5 என்னென்னா அஇஉஏஓ என்பவை. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அஇஉஏஐஓஔ. எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதனால் புக்கில் இருந்தனால எடுத்து கொடுத்துருக்கோம். காலளவை குறிப்பது மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஒரு மாத்திரை. குறில் எழுத்தை ஒழிக்கும் காலளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒழிப்பது 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்களை அரை மாத்திரை அளவு காலத்தில் ஒழிக்கிறோம். மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 வகைப்படும். மெல்லின எழுத்துக்கள், வலின, இடையின எழுத்துக்கள் 3 வந்து நமக்கு தெரியும். வலினா கசட தபர, மெல்லினா ஞன நமன, இடையினா இரள வளல.
ஸோ இதான் கொடுத்துருக்கு. அடுத்தது மெய் அப்படின்றனால டாட் வச்சுருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுமை வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் என அழைக்கப்படுது. அடுத்ததான் 6th முதல் எல் இருக்க கலை சொற்கள். கிளாக்வைஸ் என்பது வலன்சுழி, இன்டர்நெட் இணையம், சர்ச் என்ஜின், தேடுபொறி, ஆன்டி கிளாக்வைஸ், இடன்சுழி, வாய்ஸ் சர்ச், குரல் தேடல், டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து 6th முதல் இயல் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவரையும் 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், ஸோ இந்த 4 ஸ்டாண்டர்டுக்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து பார்த்தாச்சு. நீங்கள் இனி அந்த வீடியோஸ் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் 2வது இயல் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.